ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சண்டே ஆனதும் எங்கள் அம்மா சிக்கன் எடுத்துகிட்டு செய்கிறதுக்கு நேரமாயிட்டுன்னு சண்டை போட்டு உடனே நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆலயா அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்திருக்கு, அலியா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் நம்மளுக்கு உடனே உள்ளே போனவுடனே அண்ணன் வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தாருன்னா, சிக்கன் தந்தூரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். தென் வந்து மாஸ்டர் பரோட்டா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். நான் போன டைம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 12:00 வந்திருக்கோம், 12:30, 1:00 அந்த மாதிரி டைமில் வந்துருக்கோம். அங்கே வந்து வேறு என்ன ப்ரோ அவைலபிளாக இருக்குன்னா, சிக்கன் தந்தூரி, சிக்கன் கிரில்லு எல்லாமே வந்து சண்டே அவைலபிளாக இருக்குது. சண்டே நம்ம வீட்டில் சிக்கன் எடுக்கிறதுலாம் எல்லா பேருக்கும் வந்து கடுப்பாயிடும். ஸோ எனக்கும் கடுப்பாகி நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிட்டேன். போனவுடனே அண்ணா ஒரு லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நல்லா கடையை தட்டிட்டு லெக் பீஸை தேடுற மாதிரி தட்டிட்டு உடனே மூடி வச்சுட்டாரு. இருப்பா மாஸ்டர் வருவார், அவர் போய் போட்டுட்டு வருவார் அப்படின்ட்டு உடனே மாஸ்டர்கிட்ட சொன்னோடனே அவர் நம்மளுக்கு ஒரு லெக் பீஸ் அப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக பிரியாணி எடுத்து லோட் பண்ணி அடித்து தந்தாரு. பாருங்க சூட்டோட சூட்டாக வேறு லெவலில் இருந்தது. தென் வந்து இங்கே சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பார்ட்டி ஹால், நீங்கள் வந்தீங்கன்னா பார்ட்டி வந்து பண்ணுற மாதிரி 25 members 30 members உட்கார அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஏசியான்னு கேட்டிங்கன்னா ஏசி இருக்குது, பட் வந்து போடலை. பிரியாணி வந்து எப்படி ப்ரூவ் வந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டாப் நாச்சாக வந்து இருந்தது பிரியாணி. சில பிரியாணி கடையில் வந்து எக் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, இங்கே வந்து தந்திருந்தாங்க. மசாலா ஐட்டம் அந்த ரைஸ் கூட வந்து அந்த கிரேவி வந்து ஊறின விதம் வந்து வேறு லெவலில் இருந்தது. சிக்கனும் வந்து நல்லா பாயில் ஆகியிருந்தது. தென் வந்து குவான்டிட்டி வைஸும் குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது. ஒரு நான் என்னால் ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியல, நான் பீஸை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். என்னால் அந்த ரைஸை வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியல. லெக் பீஸ் வந்து நல்லா வெந்திருந்தது. சிக்கன் குழம்பு வந்து கொடுத்துருந்தாரு, சிக்கன் குழம்பு இல்லாமலே பிரியாணி வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ வந்து குழம்பு நீங்கள் வந்து வேணால் வாங்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த குழம்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, நார்மலாக சாப்பிடும்போது பிரியாணி நல்லா தான் இருந்தது. பிரியாணியோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 100 rupees வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க சண்டே டைமில். அதுவும் நல்லா தான் இருந்தது பிரியாணி. ஒரு மெம்பர் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இங்கே வந்து நைட் டைமில் வந்தீங்கன்னா தந்தூரி அப்புறமேட்டுக்கு ஷவர்மா எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். கடையோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். தென் வந்து பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரினா முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ், மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.